வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லோரும் சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் பீரியடு வீட்லேயே என்ஜாய் பண்ணுறீங்களா? வெரி வெரி குட், வெரி குட். அருட்பெயராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? புரிந்து வாழ்தல் நமக்கு ஒரு நிறைவை தரும். அவன் என்னத்தை அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களில் மிக சிறப்பானதொன்று மனித இனம். ஏனென்றால் அந்த ஒன்று தான் சிந்திக்கிறது. ஏன் என்ற கேள்வி கேட்கிறது, எதற்காக என்று கேட்கிறது, எப்படி என்று கேட்கிறது. ஆக கேள்வி கேட்கும் ஒரு இனம் மனித இனம். அந்த கேள்விக்குத்தான் அறிவின் மூலதனம் என்று பெயர். கேள்வி கிட்ட தானப்ப அறிவு, இல்லைன்னா அறிவு இல்லையா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த உலகத்தில் பல கோடியான வித்தியாசமான வகை வகையான பொருட்கள் இருக்கிறது. என்னப்பா இது, இந்த பொருட்களுக்கெல்லாம் மூலம் ஒன்று என்று சொல்லும் பொழுது ஏன் இவ்வளவு வித்தியாசம் இந்த பொருட்களில்? அதற்கு விஞ்ஞானம் கை கொடுக்கிறது. என்ன சொல்லுகிறது? அடர்த்தி நிலை வேறுபாட்டால் நமக்கு பொருட்கள் வித்தியாசமாக தெரிகின்றன. இந்த அடர்த்தி நிலை என்றால் என்ன என்றால், அது அந்த பொருளுக்கும் அந்த பொருள் அடைத்து கொண்டிருக்கும் வெளி அல்லது ஸ்பேஸ் அல்லது வால்யூம் என்பதற்கான உறவு முறை. அந்த உறவு முறைங்கிறது எப்படின்னா, வெயிட் அப்படிங்கிறது ஒன்று, வால்யூம் அப்படிங்கிறது இன்னொன்று. அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஆமாம் அப்படிங்கிறது சொல்கிறது அடர்த்தி நிலை. டென்சிட்டின்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம் இல்லைங்களா? அந்த மாஸு அடர்த்தி எப்படி வருகிறது? அந்த வால்யூமில் அடர்த்தி எப்படி குறைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அது வெறும் துகள்களின் கூட்டம். துகள்கள் அதிகமானால் அடர்த்தி அதிகமாகிறது, துகள்கள் குறைவானால் அல்லது அங்கே இருக்கக்கூடிய வெளி கொள் அளவு வால்யூம் குறைவாச்சுன்னா அங்கே அடர்த்தி நிலை குறைகிறது. இது வேறு மாதிரி சொல்லணும்னா, ஒரு இரும்பு இருக்கு, ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படின்னா அது வந்து ஒரு கன சதுர அடிம்பாங்க, 1 cubic feet, ரைட்? அது வால்யூம். அதே மாதிரி ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடிக்கு பஞ்சு காட்டன், அதுவும் ஒரு கனசதுர அடி. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு காட்டனை விட 5-10
பத்து மடங்கு பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா, துகள்கள் என்று அழைக்கப்படும் அணுக்கூட்டங்கள், அணுவை விட சின்னது தான் துகள், அந்த துகள்களின் கூட்டங்கள் இரும்பில் நெருக்கமாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சில் லேசாக தூவிவிடப்பட்டிருக்கிறது. அதனால் பஞ்சு லேசானது, இரும்பு கனமானது, ரெண்டுக்கும் வித்தியாசம் அடர்த்தி நிலையிலே வேறுபடுகிறது. இதை புரிஞ்சுங்க. அப்போ அடர்த்தி அதிகமாக இருக்கிறது நிலத்திலே இருக்கும், அடர்த்தி குறைவாக இருப்பது வானத்திலே பறக்கும். ஏன்னா ரொம்ப லேசாக இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். ஆக கெட்டியாக இருக்கக்கூடியது, இறுக்கமாக கட்டி பிடிக்கக்கூடியது, நம்மை விடாமல் இருப்பது கெட்டி பொருளே. ஆனால் இந்த விரல் நடுவிலே என்னை விட்டு ஓடிவிடுகிறது, காற்றிலே கரைந்து விடுகிறது, வானிலே மறைந்து விடுகிறது என்றால் அது அடர்த்தி இல்லாத மிக நுண்ணிய பொருளாகும். பருப்பொருளை உணர்ந்து கொள்வது எளிது, அதுக்கு புலன்கள் இருந்தால் போதும். ஆனால் நுண்ணிய பொருளை உணர்வது எது? இந்த புலன்கள் எல்லை கட்டியது, அதனால் அதை உணர முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்குத்தான் நம்ம யோசிக்கிறோம், சிந்தனை பண்ணுறோம், எண்ணுகிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம், அலசுகிறோம், அறிவை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது தான் நமக்கு இந்த வாழும் உலகம் தெளிவாகிறது, நம் வாழும் நிலை அதற்கேற்ப மாற்றிக்கொள்ள ஏதுவாகிறது. ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சுது, துகள்கள் கூட்டம், அடர்த்தி நிலை. அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், எண்ணுகிறோம் இல்லையா, அது எல்லாமே துகள்கள் கூட்டம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் நான் ஒரு கெட்டி பொருள். அப்படிப்பட்ட அந்த எண்ண துகள்கள் மிக குறைவாக இருந்தால் நான் ஒரு லேசான பொருள். ஐயா, எனக்கு மனசு அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்றால் உங்கள் எண்ண துளிகளின் கூட்டம் அதிகமாக அடைக்கப்பட்டிருக்கிறது, ரிலீஸ் பண்ணுங்கோ. அதுபோல் உங்கள் மனசு லேசாக இருக்கிறது, நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஏய் ஐ எம் கூல் மேன் அப்படின்னா உங்கள் எண்ண துகள்களின் கூட்டம் குறைவாக இருக்கிறது. ஆக உங்கள் எண்ண துகள்களின் கூட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் மன அலைச்சுழல் வேகமும் குறைவாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும், டென்ஷன் குறைவாக இருக்கும், அனைத்தும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆக நீங்கள் அடர்த்தி நிலையில் இருக்கிறீர்களா இல்லை அடர்த்தி குறைந்த நிலையில் இருக்கிறீர்களா என்பது, நீங்கள் கனமாக இருக்கிறீர்களா அல்லது லேசாக இருக்கிறீர்களா என்பதை எடுத்துக்கொள்ளும். எண்ணி பாருங்கள் எண்ண துகள்களின் கூட்டத்தை, அதை குறையுங்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இது உங்கள் சிந்தனைக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் என்று நம்புகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன், மீண்டும் சந்திப்போம்.